இந்திய தொழிற்சங்க இயக்கத்தின் தொட்டில் என்று கூறப்படும் பம்பாய் நகரின் தொட்டிலை உருவாக்கியதில் கணிசமான பங்கு எஸ்ஐ டாங்கே அவர்களுக்கு உண்டு. சுதந்திர போராட்ட வீரர், கம்யூனிஸ்ட் தலைவர், பிரபலமான தொழிற்சங்க தலைவர், இலக்கியவாதி, எழுத்தாளர், சிறந்த நாடாளுமன்றவாதி மற்றும் சிறந்த பேச்சாளர் என்ற பல்வேறு திறன் படைத்த ஸ்ரீபாத அம்ருத் டாங்கே என்ற எஸ்ஐ டாங்கே 1899 அக்டோபர் மாதம் 10 மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் பிறந்தார். அவர் 1919 பம்பாய் வில்சன் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்த போது அங்கே மராத்தி இலக்கிய கழகத்தை துவக்கினார். மகாத்மா காந்தி தலைமையிலான தேசிய இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட டாங்கே அதில் தீவிர பங்கு கொண்டார். வெளிநாட்டில் வாழும்படி நிர்பந்திக்கப்பட்ட பிரபல காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் இந்தியா திரும்பிய போது அவருக்கு பம்பாயில் பிரபல காங்கிரஸ் தலைவர் பால கங்காதார திலகர் தலைமையில் டாங்கே ஒரு மாபெரும் வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்தார். இதை கண்ட கல்லூரி நிர்வாகம் அவரை 1920 அதிலிருந்து வெளியேற்றியது. இதே சமயத்தில் டாங்கே பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருந்த ரஷ்ய புரட்சி, அரசாங்கத்தின் செயல்பாடுகள், லெனினை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் படித்து லெனினுக்கும் காந்திக்கும் உள்ள வித்தியாசம் என்று ஒரு சிறு பிரசுரம் எழுதினார். அதில் ஒரு பக்கம் காந்தியின் அணுகுமுறையையும் மறுபக்கம் லெனினின் அணுகுமுறையையும் தான் புரிந்து கொண்ட அளவுக்கு டாங்கே எழுதியிருந்தார். இது அவரை மிகவும் பிரபலமாக்கியது. படிப்படியாக மார்க்சியம்தான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்த டாங்கே அது குறித்து கிடைத்த புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தார். இச்சமயத்தில் எம்என் ராயும் ரஷ்யாவிலிருந்து அவருடன் தொடர்பு கொண்டார். 1922 ஆகஸ்ட் மாதத்தில் சோசலிஸ்ட் என்ற ஏட்டை டாங்கே வெளியிட்டார். இதன்பின் அவ்வாண்டு நவம்பர் 7 ரஷ்யாவின் பெட்ரோகிராடு நகரில் கம்யூனிஸ்ட் அகிலத்தின் மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ளும்படி டாங்கே அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் அங்கே செல்ல இயலவில்லை. இக்காலகட்டத்தில் அவருக்கு சென்னையின் மார்க்சிய அறிஞர் சிங்கார வேலருடன் தொடர்பு கிடைத்தது. அவர் உருவாக்கிய தொழிலாளி விவசாயி கட்சிக்கு டாங்கே ஆதரவளித்தார். 1922 கயா நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் சிங்காரவேளரும் டாங்கேயும் சேர்ந்து எம்என் ராய் உருவாக்கியிருந்த முதல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் திட்டத்தை பிரதிநிதிகளுக்கு விநியோகித்தனர். இந்தியாவில் கம்யூனிச கருத்துகள் பரவுவதைக் கண்டு ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தது. இதைத் தொடர்ந்து முசாஃபர் அகமது, டாங்கே, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா ஆகிய நால்வரையும் கைது செய்து கான்பூர் கம்யூனிஸ்ட் சதி வழக்கை நடத்தியது. இந்த வழக்கில் டாங்கேவிற்கு 4 கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு அவர் சீதாபூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் பம்பாய் ஆர்தர் ரோடு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். தண்டனை முடிந்து 1927 மே 24 விடுதலையான அவருக்கு சிறை வாயிலில் பிரபல காங்கிரஸ் தலைவர்கள் சரோஜினி நாயுடுவும் சௌகத் அலியும் ஏராளமான தொழிலாளிகளும் பெரும் வரவேற்பு கொடுத்தனர். அதே ஆண்டில் டாங்கே செவிலியரான இளம் விதவை உஷாதாய் பாவே என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1928 ஏப்ரல் 16 துவங்கி 6 காலம் நீண்ட பம்பாய் ஜவுளி ஆலை தொழிலாளிகள் மாபெரும் வேலை நிறுத்தத்தை அவர் தலைமை தாங்கி நடத்தினார். இதைத் தொடர்ந்து கிர்னி காம்கார் சங்கம் என்ற ஆசியாவிலேயே மிகப்பெரிய சங்கத்தை டாங்கே உருவாக்கினார். பின்னர் மராத்தி மொழியில் கிராந்தி என்ற சோசலிச ஏட்டை தன்னை ஆசிரியராக கொண்டு டாங்கே வெளியிட்டார். இந்தியாவின் பிரபல பேச்சாளர்களுள் ஒருவரான டாங்கே ஹிந்தி மராட்டி மொழிகளில் மிக எளிய முறையில் பம்பாய் தொழிலாளிகளுக்கு வர்க்க போராட்டத்தை விவரித்து அவர்களை ஈர்த்தார். அது அவரை பம்பாய் தொழிலாளி வர்க்கத்தின் மிக பிரபலமான தலைவராக்கியது. பம்பாயில் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க இயக்கம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகளை கொண்டு பலமடைந்து வருவதையும் நீண்ட கால நீடித்த வேலை நிறுத்தத்தை நடத்தியதையும் கண்டு கவலை கொண்ட ஆங்கிலேய அரசாங்கம் இளம் கம்யூனிஸ்டுகள் மீது மீண்டும் ஒரு கடும் தாக்குதலை தொடுக்க திட்டமிட்டது. அதுதான் 1929 மீரட் சதி வழக்கு. இதில் டாங்கே, முசாஃபர் அகமது, பி சி ஜோஷி, டாக்டர் ஜி அதிகாரி, எஸ் எஸ் மிராஜ்கர் உள்ளிட்டு
31 பேரை கைது செய்து மீரட் என்ற சிறிய நகரில் உள்ள சிறைச்சாலையில் அடைத்து சதி வழக்கை நடத்தியது. இச்சமயத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அக்டோபர் 27 மகாத்மா காந்தி மீரட் சிறைச்சாலைக்கு வந்து அங்கிருந்த கம்யூனிஸ்டுகளை சந்தித்தார். தான் துவக்கப் போகும் புதிய இயக்கத்திற்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தர வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அச்சமயத்தில் கம்யூனிஸ்டுகள் சார்பாக டாங்கே எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். 1920 ஒத்துழையாமை இயக்கம் பலமாக நடைபெற்று வரும்போது சௌரி சௌரா என்ற இடத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வைத்து நீங்கள் அந்த இயக்கத்தையே நிறுத்தியது போல் இப்பொழுதும் ஏதாவது சம்பவம் ஏற்பட்டால் நிறுத்தி விடுவீர்களா என்று டாங்கே ஒரு கேள்வியை கேட்கவும் காந்தி பதில் கூறினார். அவ்வாறு ஏதாவது சிறு சம்பவம் ஏற்பட்டால் நான் இந்த இயக்கத்தை நிறுத்திவிட மாட்டேன் என்று மகாத்மா காந்தி உறுதி கூறினார். அதை கேட்ட கம்யூனிஸ்டுகள் உங்கள் இயக்கத்திற்கு எங்கள் முழு ஆதரவும் உண்டு என்று உறுதி கூறினர். இந்த வழக்கு நீண்ட காலம் நடக்கப் போகும் வழக்கு என்று முசாஃபர் அகமது கூறியதை கேட்ட கம்யூனிஸ்டுகள் ஜெர்மனியின் கோலோன் நீதிமன்றத்தில் மார்க்சும் ஏங்கல்ஸும் அந்த நீதிமன்றத்தை பயன்படுத்தி கம்யூனிச பிரச்சாரம் செய்தது போல இங்கேயும் செய்வது என முடிவு செய்தனர். டாங்கே உள்ளிட்டு பலரும் தனித்தனியாக வாக்குமூலம் கொடுத்தனர். டாங்கே 1931 அக்டோபர் 26 முதல் 1932 ஜனவரி 5 வரை வாக்குமூலம் கொடுத்தார். இதில் உலக நிலைமை, இந்திய அரசியல் நிலைமை, தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டம், கம்யூனிஸ்டுகளின் லட்சியம் போன்றவற்றை விளக்கி இந்த வாக்குமூலம் கொடுத்தார். அவருடைய வாக்குமூலம் 507 முழு பக்கங்களை கொண்ட ஆவணமாக உள்ளது. இறுதியில் 1933 நீதிமன்றம் அவருக்கு 12 கடுங்காவல் தண்டனை விதித்தது. மேல்முறையீட்டில் அது 3 குறைக்கப்பட்டது. சிந்து மாகாணத்தில் உள்ள ஹைதராபாத் நகரின் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அவர் 1935 மே 1 விடுதலையாகி வெளிவந்தார். அவருக்கு பம்பாயில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரோஸ்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் டாங்கே மிகப்பெரும் காங்கிரஸ் தலைவரான சங்கர் ராவ் தேவை தோற்கடித்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் உறுப்பினராக வெற்றி பெற்றார். 1938 அவர் கிர்னி காம்கார் சங்கத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 ஏப்ரல் 11 அன்று பம்பாய் போனிக்ஸ் மில்லில் பெரும் வேலை நிறுத்தம் டாங்கே தலைமையில் நடைபெற்றது. இதில்தான் முதன்முறையாக முதலாளியை சுற்றி வளைக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் டாங்கே கைது செய்யப்பட்டு அவருக்கு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. முதல் கேரோ போராட்டத்தை இந்தியாவில் முதலில் நடத்தியது டாங்கேயே ஆவார். 1939 செப்டம்பர் 1 இரண்டாவது உலக யுத்தம் துவங்கியது. இது ஏகாதிபத்திய யுத்தம். இதை எதிர்க்க வேண்டும் என்று தலைமறைவாக செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறைகூவல் விடுத்தது. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 2 அன்று பம்பாயில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் யுத்த எதிர்ப்பு வேலை நிறுத்தம் நடைபெற்றது. 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் பம்பாய் ஜவுளி தொழிலாளர் தொகுதியிலிருந்து பம்பாய் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கே அவர் தொழில் தகராறு மசோதா குறித்து ஆற்றிய உரை வரலாற்று பிரசித்தமானது. சிறிது காலத்திற்கு பிறகு மராத்தி சாகித்ய சம்மேளனம் நடத்திய மாநாட்டிற்கு தலைமை ஏற்று மராத்தி இலக்கிய வரலாறு என்ற தலைப்பில் பேருரை நிகழ்த்தினார். 1956 குஜராத்தும் மகாராஷ்டிரமும் ஒன்றாக இருந்த பம்பாய் மாகாணத்தை பிரித்து மகாராஷ்டிராவை தனி மாநிலமாக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியும் இதர ஜனநாயக கட்சிகளும் கோரின. இதன் பொருட்டு அக்கட்சிகளும் டாக்டர் அம்பேத்கரும் சேர்ந்து சம்யுக்த மகாராஷ்டிரா சமிதி என்ற அமைப்பை உருவாக்கி பெரும் போராட்டங்களை நடத்தின. இந்த அமைப்புக்கு தலைவராக டாங்கே செயல்பட்டார். இந்த போராட்டத்தில் ஏராளமான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். டாங்கே கைது செய்யப்பட்டு 8 சிறையில் அடைக்கப்பட்டார். இறுதியில் இந்த போராட்டம் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலம் தனியாக அமைக்கப்பட்டது. 1957 மார்ச் 2 நடைபெற்ற 2வது பொது தேர்தலில்
டாங்கே பம்பாய் தொகுதி ஒன்றிலிருந்து நாட்டிலேயே மிக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் தலைவராகவும் மக்களவையில் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார். உழைக்கும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து மிக அற்புதமான உரைகள் ஆற்றினார். அதே சமயத்தில் இஎம்எஸ் நம்பூதிரிபாத் தலைமையில் செயல்பட்டு வந்த முதல் கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக பிரதமர் நேருவின் மகள் இந்திரா காந்தி அசுரத்தனமாக செயல்பட்டு வந்தார். கேரளாவிலிருந்த சாதிய மதவாத சக்திகளுடன் சேர்ந்து கொண்டு அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக அடிக்கடி அங்கே சென்று குழப்பம் ஏற்படுத்தி வந்தார். மக்களவையிலும் வெளியிலும் டாங்கே இந்திரா காந்தியின் போக்கை கடுமையாக கண்டித்து பேசினார். மக்களவையில் 1959 ஆகஸ்ட் மாதத்தில் கேரள சதி என்பது குறித்து டாங்கே ஆவேசமிக்க உரை நிகழ்த்தினார். நேருவின் மகள் என்ற தகுதியை மட்டும் வைத்து கொண்டு இந்திரா காந்தி ஆவேசமாக அந்த அரசாங்கத்தை தாக்கி வருவதை அவர் இரண்டே வரிகளில் அம்பலப்படுத்தினார். அறிவு என்பது பரம்பரையாக வருவது அல்ல என்று கிண்டலாக கூறி இந்திரா காந்தி விவேகமற்றவர் என்பதை சுட்டிக்காட்டினார். இந்த சொற்றொடர் பல காலம் பலரால் மேற்கோள் காட்டப்பட்டது. 1962 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளராக இருந்த அஜய் கோஷ் மரணமடைந்ததை தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட அமைப்பான தேசிய கவுன்சில் ஒரு மாற்றத்தை செய்தது. புதிதாக தலைவர் என்ற பதவியை டாங்கேவிற்காக உருவாக்கியது. கட்சியின் பொது செயலாளராக இஎம்எஸ் நம்பூதிரிபாத்தையும் தேர்ந்தெடுத்தது. 1989 டிசம்பர் மாதம் முதல் நோய்வாய்ப்பட்ட டாங்கே பம்பாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதே சமயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளர் இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அந்த மருத்துவமனைக்கு சென்று அவர் உடல் நலம் பற்றி விசாரித்தார். நீண்ட சிகிச்சை பலனின்றி 1990 மே மாதம் 22 டாங்கே காலமானார். என்எம் ஜோஷி, வி கிரி, பி வாடியா மற்றும் சர்க்கரை செட்டியார் போன்ற இந்திய முதல் தலைமுறை தொழிற்சங்க தலைவர்கள் பெயருடன் எஸ் ஏ டாங்கேயின் பெயரும் நீடித்திருக்கும்.